தற்போது ஊரடங்கு சட்டம் அமலில் இல்லாத காரணத்தினால் வைத்தியசாலைக்கு நோயாளர்களின் வரவு அதிகரித்து காணப்படுகின்றது. இங்கு மிக அத்தியாவசியமான சேவைகளுக்காக வருகின்றவர்கள் ஆயத்தங்களோடு வர வேண்டும். இங்கு மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்கள் ஒன்று கூடி கதைத்தல், ஒருவருக்கு அருகில் செல்லுதல் அவ்வாறான செயற்பாடுகளை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து பலரை கூட்டிக் கொண்டு வருதலை தவிர்க்க வேண்டும். இங்கு ஒருவர் நோயாளியாக இருக்கின்ற போது ஒரு நாளில் ஒரு தடவை வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி சென்றால் போதுமானதாக இருக்கும். இப்போது வைத்தியசாலையிலே இருக்கின்ற எமது பிரிவுகள், அதாவது டெலிமெடிசின், அவர்கள் இங்கிருந்து மருந்தை விநியோகிக்கின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது தவிர தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி வசதிகளின் ஊடாக அவர்களுக்கு சேவைகளை விஸ்தரிக்கின்ற நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தளவில் இந்த வைத்தியசாலையை இயக்க வேண்டும். ஏனெனில் இது வடமாகாணத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான வருத்தங்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு நிறுவனம். ஆகவே இந்த நிறுவனமானது இங்கே வருகின்றவர்களை கோவிட் தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தி அந்த அவர்களுக்கான சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் கோவிட் தொற்று உள்ளானவர்களை அடையாளப்படுத்தி விசேட வைத்தியசாலைக்கு அனுப்புகின்ற நடைமுறையிலும் இருக்கின்றது. ஆகவே இந்த செயற்பாடுகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக மிக முக்கியமான ஏனைய வருத்தங்களுக்கு நாங்கள் எந்தவித அதாவது இடர்பாடுகளின்றி இந்த சிகிச்சையை மேற்கொள்வதற்கு அனைவரும் உதவ வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன்.